வணக்கம் நண்பர்களே, தமிழ் புத்தகம் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவு பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில இன்றைக்கான ஒரு பதிவு வந்து மும்பை மாநகரத்தை பத்திய ஒரு அதர் சைட் ஆஃப் லைஃப். இதுவரை எல்லா மீடியாக்கள்லயுமே வந்து பேசப்பட்டிருக்க ஒரு விஷயமாக இல்லாம ஒரு நாலே நாலு விஷயத்தை பத்தி நான் உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாலு விஷயமும் நான் பகிர்ந்து கொள்வது என்பது என்னுடைய வாழ்க்கையில நான் அங்க போய் வாழ்ந்து வைத்ததுனால ஒரு அனுபவ பதிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். தமிழ் புத்தகம் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அதற்கு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை நீங்க அழுத்தும் போது அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்தடையும். நண்பர்களே, கனவுகளின் ஒரு நகரம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வந்து இந்தியாவில ஒரே ஒரு நகரம் தான், அது வந்து மும்பை நகரம். அதாவது நம்ம தமிழகத்துல இருந்து ஓடி போறவங்க நிறைய பேர் இளம் வயதுல வந்து 1960-70களில் ஓடி போனவர்கள் எல்லோரும் தஞ்சமடைந்த ஒரு இடம் வந்து மும்பை தான். மும்பை வந்து எந்த மக்களையுமே வந்து கைவிடுவதில்லை. இந்தியாவில வந்து இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல சிறப்பான ஒரு நகரமாக வந்து மும்பை இருக்குது. இந்த மும்பையில தான் வந்து எல்லா மாநிலத்திலும் உள்ள அனைத்து மக்களும் கணிசமான அளவுல வந்து இந்த மும்பை மாநகரத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. அதே போல நம்ம தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி வந்து மும்பை. நம்ம இப்போ மற்ற எல்லோருமே வந்து ஒரு மும்பையை பத்தி சொல்லும் போது தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி அப்படின்னால வந்து உடனே வந்து தாராவி அப்படின்னு வந்து சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. தாராவி மட்டுமல்ல, நிறைய பகுதிகள் மும்பையில் இருக்கக்கூடிய செம்பூர், திலக் நகர், குர்லா, அந்தேரி, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா பன்வல், காட்கோப்பர், நிறைய பகுதிகளில் எல்லா பகுதிகளுமே வந்து தமிழர்கள் வந்து அங்கங்க சிறு கடைகள், சில பேர் வந்து கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரியா மக்கள் வந்து நிறைய பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒவ்வொரு டைட்டில் ஒவ்வொரு தலைப்பா வந்து சொல்லி அதற்கு கீழே ஒரு சில விளக்கங்கள் வந்து நான் கொடுக்கறேன். 2009-10களில் வந்து எனக்கு மும்பையில பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருந்தது. ஒரு தனியார் நிறுவனத்துல வந்து பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அப்போ அந்த சமயத்துல நான் பார்த்த அனுபவித்த சில விஷயங்கள் தான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். என்ன மாதிரியா இருந்தது அப்படின்னா வந்து தாராவி மட்டுமே வந்து தமிழர்கள் வாழக்கூடிய இடம் கிடையாது. இப்ப நீங்க வந்து இந்த பகுதிகளில் வந்துட்டீங்க அப்படின்னா வந்து நிறைய தமிழர்கள் வந்து செம்பூர் மாதிரியான பகுதிகளில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் வந்து அங்கதான் இருந்தேன். இப்போ இந்த செம்பூர்ல உள்ள ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இது வந்து செம்பூருக்கு மட்டும் இல்ல, மும்பையில் உள்ள அனைத்து பகுதிகளுமே வந்து இதற்கு ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த மும்பையில வந்து வீடியோ தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்குது. இது எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இந்த வீடியோ தியேட்டர் வந்து ஏன் நடக்குது, எப்படி நடக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ தியேட்டர்கள் வந்து நீங்க மும்பையில கிட்டத்தட்ட ஒரு 100-150 வீடியோ தியேட்டர்கள் வந்து இருக்குது. தியேட்டர் என்பது வேற, வீடியோ தியேட்டர்கள் என்ன அப்படின்னா, என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா வந்து ஒரு 3-4 அறைகள் வந்து வச்சுக்கிடுவாங்க. அதுல வந்து எல்இடி பெரிய திரையில, எல்இடி டிவி திரையில வந்து இந்த எல்இடி டிவி இந்த பிளேயர் வச்சு ஏதாவது திரைப்படங்கள் போடுவது தான் வந்து இந்த வீடியோ தியேட்டர்ஸ். இந்த கலாச்சாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருடமா ஒரு தொழில் முறையாக வந்து வந்துகிட்டு இருக்குது. இந்த வீடியோ தியேட்டர் முறை, இதை நடத்துபவர்கள் நம்ம தமிழ் பகுதிகளில் பெரும்பாலும் தமிழ்காரர்கள் வந்து நடத்துறாங்க. மற்ற பகுதிகளில் உத்தரப்பிரதேசம், பீகார் பகுதியை சார்ந்தவர்கள் வந்து இந்த வீடியோ தியேட்டர் வந்து நடத்துறாங்க. இந்த வீடியோ தியேட்டர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோ இந்த நான் முன்னமே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு அந்த வீடியோ பெரிய திரை, கிட்டத்தட்ட அந்த பெரிய டிவி அப்படிம்பாங்க, எல்இடி டிவி, எல்சிடி டிவி, பெரிய டிவியை வச்சு அதுல வந்து நம்ம அந்த பிளேயர் வச்சு படம் போடுற ஒரு விஷயம், திரைப்படங்கள் தான். குறிப்பா வந்து ஹிந்தியில உள்ள பழைய படங்கள், அதே போல தமிழ்ல வந்திருக்கக்கூடிய புது படங்கள். இப்ப நீங்க வந்து இங்க தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய படம், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் படங்கள் கூட அங்க வந்து வீடியோ தியேட்டர்ல நம்மளால பார்க்க முடியும். இதான் இதுல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். அது வந்து லீகலான ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா லீகல் கிடையாது, இல்லீகலான ஒரு விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இதெல்லாம் எப்படி வந்து ஏத்துக்கொள்றாங்க அங்க அந்த நாட்டினுடைய அரசாங்கம், இதெல்லாம் பத்தி நம்ம பார்க்கலாம்.
இப்ப இந்த வீடியோ தியேட்டர்ல வந்து வேற என்னென்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். ஒரு வீடியோ தியேட்டர் அப்படின்னு போய் எடுத்துக்கிட்டா அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஊழியர்கள் வந்து வேலை செய்யறாங்க. ஒரு ஓனர் இருப்பாரு, அந்த ஓனருக்கு கீழே ஒரு 10 ஊழியர்கள் வந்து வேலை செய்யறாங்க. இது வந்து ஒரு 3-4 சிறு சிறு அறைகளாக இருக்கும். இது பெரும்பாலுமே வந்து இந்த ஜோபடாபட்டி என்று சொல்லக்கூடிய அந்த இப்ப தாராவி போன்ற இடங்கள்ல அந்த குடிசை பகுதிகள் மாதிரி, கிட்டத்தட்ட குடிசை பகுதி கிடையாது, ஜோபடாபட்டி அப்படிம்பாங்க. அது தகரத்தால பண்ணியிருப்பாங்க வீடுகள், அந்த மாதிரி நிறைய குறுகலான வீடுகள் இருக்கிற இடங்கள்ல தான் வந்து இந்த வீடியோ தியேட்டர்ஸ் வந்து அதிகமா வந்து இருக்குது. இதுல வேற இதை பார்க்கறதுக்குனே ஒரு பெரும் கூட்டமே வந்து இன்றைக்கு மும்பையில இருந்துகிட்டு தான் இருக்குது. நான் 2009-10 காலகட்டத்தில் நான் சொல்றேன், இப்பவும் வந்து நான் போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்றதுல நிறைய தியேட்டர்கள் இன்னுமே வந்து பெரிய அளவுல வந்து லாபத்தை வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுல வேற என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கரெக்டா அந்த ஒரு மூன்று நான்கு அறைகள் இருக்கும். அந்த அதுக்கு முன்னாடி அந்த வாயில வந்து அந்த சோப்ராபட்டியினுடைய வாயில வந்து பெரிய ஒரு டேபிள் ஒரு சேர் போட்டுக்கிடுவாங்க. அதுல வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. டிக்கெட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து 30-40 ரூபான்னு வசூல் பண்ணுவாங்க. சரி, இந்த திரைப்படங்கள்லாம் எப்படி வந்து மக்கள் பார்த்து தெரிந்து கொள்வாங்க அப்படின்னா வந்து அதற்கென்று எழுதுவதற்காக ஒரு வால் போஸ்ட் நம்ம அடிக்கிறோம்ல, அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பெரிய சார்ட் பேப்பர்ல வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்து எழுதி இன்னைக்கு வந்து இந்த தேதியில இந்த தியேட்டர், இப்போ திருப்பதி தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பேர் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தியேட்டருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அந்த தியேட்டரை பேரை போட்டுட்டு தமிழ்லே தான் எழுதுறாங்க. தமிழ்ல வந்து அதுக்கு கீழே எல்லா திரைப்படம், இந்த இத்தனை மணி டு இத்தனை மணி இந்த திரைப்படம், இத்தனை மணி டு இந்த மணி திரைப்படம், இதெல்லாம் போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேப்பர்கள் வந்து அந்த சுற்றுப்புற பகுதிகளில், இப்ப செம்பூரா இருக்கட்டும், செம்பூர்ல உள்ள எல்லா இடம் அந்த முக்கியமான இடங்கள்ல எல்லாம் வந்து ஒட்டிடுறாங்க. எப்படி தியேட்டர்களுக்கு ஒட்டுறாங்களோ அதே மாதிரி இந்த வீடியோ தியேட்டர்களுக்கு வந்து இந்த மாதிரியா ஒரு எழுதி ஒட்டுற ஒரு கலாச்சாரம் இன்றளவும் வந்து மும்பையில நடந்து கொண்டு இருக்கிறது. சோ அதை எழுதி ஒட்டிட்டு வந்துருவாங்க. இங்க வந்து நான் இன்னும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றது அப்படின்னா வந்து இதெல்லாம் நேர்முகமா அவங்க வெளிப்படையா வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இத மறைமுகமா சில விஷயங்கள் வந்து இந்த வீடியோ தியேட்டர்ல வந்து பண்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த வீடியோ தியேட்டர்கள்ல எப்படி ஒரு தமிழ் படம்னு போட்டிருந்தாலும் ஹிந்தி படம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு சில கூட்டங்கள் வரதான் செய்யும். ஆனா காலகட்டத்துல சில காலகட்டத்துக்கு மேல இந்த கூட்டங்கள் குறைய குறைய அவங்க வந்து வேற மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா வந்து நீலப்படங்கள் வந்து அதிகமா வந்து இந்த வீடியோ தியேட்டர்கள்ல தான் வந்து பார்க்க முடியும். நிறைய மக்கள் இதுக்குன்னே ஒரு பெரும் கூட்டம் வந்து அலையடிச்ச மாதிரி அலையடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் வந்து பைசா கொடுத்து பார்த்துட்டு போறாங்க. இந்த மாதிரியான வீடியோ தியேட்டர்கள் வந்து நிறைய இருக்குது மும்பையில. இது வந்து ஒரு அதிகமா வந்து மீடியாக்கள்லயோ இல்ல வெளியிடத்துக்கோ வராத ஒரு செய்தி. சரி, இதை வந்து அரசாங்கம் வந்து அனுமதித்திருக்கிறதா அப்படின்னா வந்து மகாராஷ்டிரா அரசாங்கம் வந்து அனுமதித்திருக்கிறதா என்பது வந்து நமக்கு தெரியாது. ஆனா வந்து மும்பையினுடைய அந்த போலீஸ், அந்த எப்படி சொல்றது, மகாராஷ்டிரா போலீஸ் வந்து அதற்கான மாமூலை வாங்கிட்டு அவங்க வந்து இந்த முறையை வந்து அமல்படுத்துறாங்க. நானே அங்க இருந்தப்பமே வந்து இது நடந்தது. அப்போ நான் வந்து அந்த கரெக்டா அந்த டேபிள் பக்கத்துல ஒரு சேர் போட்டு உட்கார்ந்துருந்தேன், அந்த டிக்கெட் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல. அப்ப நான் அந்த நபர்கிட்ட வந்து கேட்டேன், என்ன என்ன ஐயா இப்படி, இது எவ்வளவு இல்லீகலான ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னா, இதெல்லாம் இங்க வந்து சகஜம், இது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ அரசுக்கு தெரிய வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இல்ல போலீஸ்க்கு தெரியும், இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்க இங்கேயே உட்காருங்க, என்ன நடக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரின்னு சொல்லி நான் உட்காந்துருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தா ஒரு போலீஸ் வந்தாரு. அப்போ இவர் சொன்னாரு, இதுதான் சவுக்கியில இருந்து வந்திருக்காரு, ஒரு பெரிய தலைமை காவலர் மாதிரியான ஒரு பதவியில இருக்கக்கூடிய ஒரு போலீஸ். உடனே ஒரு நம்ம அந்த சேர்ல இருக்கக்கூடிய இந்த தமிழர் வந்து ஒரு நோட்டை பரட்டி, நீங்க இந்த சவுக்கியில இருந்து வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லாவில இருந்து ஒரு 200 ரூபாய் எடுத்து அவர் கையில கொடுத்துட்டாரு. சரி, அப்போ இப்படிதான் டெய்லி வந்து நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. சரி, இதே மாதிரி எத்தனை பேர் வராங்க அப்படின்னு கேட்டேன். இதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய சவுக்கிகள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 சவுக்கி. சவுக்கி என்றால் வந்து போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு ஆள் வீதம் வந்து டெய்லி இப்படி அனுப்புறாங்க வசூல் பண்றதுக்கு. அவங்க வந்து வசூலை வாங்கிட்டு போறாங்க, கொஞ்சம் மாமூல்.
இந்த மாதிரி வந்து வீடியோ தியேட்டர்லாம் அங்க மும்பையில வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் வந்து அதர் சைட் ஆஃப் லைஃப்ல முக்கியமான நான் சொல்லணும்னு நினைச்ச இந்த விஷயம் வந்து இந்த வீடியோ தியேட்டர்ஸ். இது வந்து சீரழிக்கப்பட்டதா அப்படின்னா வந்து பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து மக்கள் வந்ததுனால அந்த கலை கலாச்சாரம் எல்லாம் உள்ள வந்ததுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யுக்தி சில முறைகளை கொண்டு வரும்போது போட்டி போட்டு நம்மளும் இந்த இதை பண்ணலாம். இதை முதல்ல ஆரம்பித்தவங்க உத்தரப்பிரதேசம் பீகார் மனிதர்கள் ஆரம்பிச்சு நிறைய வெற்றிகரமாக வந்து அவங்க பணத்தை ஈட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. சில விஷயங்கள் தான் நம்மளால இந்த மாதிரியான மீடியால சொல்ல முடியும். சரி, நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படின்னா வந்து காமத்திபுரா. இந்த காமத்திபுரா போன்ற காமத்திபுரா அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து கொல்கத்தாவில் எப்படி சோனாக்காட்சி என்ற ஒரு இடம் வந்து பாலியல் தொழிலுக்காக பெண்கள் பயன்படுத்தப்படுகிறார்களோ அதே மாதிரியான ஒரு இடம் தான் வந்து காமத்திபுரா. இந்த காமத்திபுராவில் எப்படி வந்து மற்ற நகரங்கள் இருக்கிறது இயங்கிக்கொண்டு இருக்குதோ அதே மாதிரி சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் காமத்திபுரா வந்து ஒரு வித்தியாசமான பல சூழ்நிலைகளை கொண்ட ஒரு இடமா தான் காமத்திபுரா இருக்குது. ஆனா சமீப காலமா வந்து இந்த காமத்திபுராவில் வந்து பெரிய கட்டடங்கள் கொண்டு வர்றதுக்காண்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அங்க இருக்கக்கூடிய பாலியல் தொழிலாளர்களை வந்து வெளியில போக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியேற்றி கொண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் வந்து நிறைய பாலியல் தொழிலாளர்கள் வந்து இங்க வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இவர்களுடைய வாழ்க்கை சூழல்லாம் வந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த பாலியல் தொழிலாளர்கள் எங்க இருந்து வர்றாங்க, எப்படி வர்றாங்க, இவங்க எல்லாம் எப்படி பாலியல் தொழிலாளர் ஆக்கப்படுகிறார்கள், இதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம மும்பை வந்து படிப்பதற்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குதுங்க. நல்லது கெட்டது அப்படின்னு படிக்கணும் அப்படின்னா வந்து அது மும்பை நகரத்தை தான் போய் நம்ம படிக்கணும். அங்க வந்து கிட்டத்தட்ட 15 வயது, 16 வயது, 17 வயது சின்ன சின்ன அந்த பருவ குழந்தைகள் வந்து பாலியல் தொழிலுக்கு வந்து ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இவங்கள் எல்லோருமே வந்து பெற்றோர்களிடமிருந்து விலை கொடுத்து வாங்கப்படுகிறார்கள். 10,000, 15,000 ரூபாய்க்கு. என்னுடைய ஒரு நண்பர் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அவருடைய ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி நான் ஒரு பெண்ணை சந்தித்தேன். அவங்க வந்து ஒரு அவங்க ஹஸ்பண்டே வந்து அந்த இடத்துல வந்து அந்த பெண்ணை வந்து விட்டுட்டு போயிருக்கான். ஒரு 10,000 வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவன் திரும்ப வரவே இல்லை. இதே மாதிரி புருஷனால கைவிடப்பட்டவர்கள், அண்ணன்களால விரட்டப்பட்டவர்கள், பெற்றோர்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரி நிறைய பெண்கள், இளம் பெண்கள் வந்து இந்தியாவில் வந்து சீரழிக்கப்பட்டு மும்பை மாநகரத்தில் இருக்கிறாங்க. அதுதான் வந்து அந்த காமத்திபுரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இது வந்து எல்லாரும் போறாங்களா, அந்த போகக்கூடிய மனிதர்கள் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். விளிம்பு நிலையில வாழக்கூடிய மனிதர்கள் தான் வந்து இந்த பாலியல் தொழிலை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம உறுதியா நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 10,000-15,000 வந்து குழந்தைகளை விட்டுறாங்க அப்படின்னா வந்து பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது. சரி, இப்போ இந்த இந்த இடத்துக்கு யார் போறா அப்படிங்கறத நான் 2009-10 நாங்க இருந்தப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஒரு 10:30 இருக்கும், சரியான ஒரு இளம் குளிர்காலத்துல வந்து ஒரு இந்த வீடியோ தியேட்டர்ல பணிபுரியக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 10 வந்து எல்லாரும் வந்து ஒரு திருவிழாவுக்கு கிளம்புற மாதிரி நல்ல கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பவுடர் போட்டுட்டு நான் வந்து அங்க வெளியில உட்கார்ந்துருந்தேன் ரோட்டோரமா. இவங்க வந்து எல்லாரும் கிளம்பி போனாங்க. நான் வந்து கையை காட்டி என்ன எல்லாரும் எங்க போறீங்க அப்படின்னு கேட்டேன். நாங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போறோம், நீ வரையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல நான் வரல அப்படின்ட்டேன். அப்புறம் அவங்க எல்லாருமே போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு காலையில வந்துட்டாங்க. அப்போ வந்தப்போ இவங்க ஓனர் ஒரே கத்து கத்திக்கிட்டு இருந்தாரு. நான் என்னடா எதுக்கு இப்படி கத்துறாரு, இதெல்லாம் சகஜமான விஷயம் தானே. இது கண்டிப்பா வந்து எல்லா ஓனர்களுக்குமே வந்து தெரியும். அவங்க எல்லோருமே வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து இப்படிதான் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வேணா போங்க, நிறைய சுதந்திரம் கொடுப்பாங்க அங்க ஒவ்வொரு முதலாளிகளும் அந்த தொழிலாளிகளுக்கு இந்த மாதிரியான சுதந்திரங்கள்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ இந்த ஓனர் வந்து ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தாரு, இந்த வீடியோ தியேட்டருடைய ஓனர். அப்ப என்னடா போய் கிட்ட போய் பார்த்தா இந்த பேருல காட்டு மராண்டி பேருல நேத்து போயிட்டு வந்திருக்கிறானுங்க, இங்க குளிக்க கூட இல்லாம வீடியோ தியேட்டருக்குள்ள எல்லாரும் வரானுங்க, போய் குளிச்சுட்டு வர வேண்டியதானே, பண்வத்தி பிடிச்ச பேருல அப்படின்னு சொல்லி ஏசினாரு. அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் யாரு, இந்த போன இந்த 10 வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வயது, 18 வயது, 19 வயது, 20 வயது இளம் இளைஞர்கள் தான் வந்து அந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போவத நான் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இதை இவர்களுக்காண்டி இவர்கள் இருக்கிறார்கள் என்பது போல அங்க ஒரு வாழ்க்கை முறை வந்து மும்பையினுடைய ஒரு வாழ்க்கை முறையை வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. சரி, நம்ம மூன்றாவது ஒரு விஷயம் பார்க்கலாம்.
மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அரசியல் சூழ்நிலை வந்து அங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அரசியல் சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலேயே இருக்கா இல்லாத ஒரு அரசியல் சூழல் வந்து மகாராஷ்டிரால வந்து இருக்குது. நீங்க அங்க வந்து என்ன கட்சி வேணாலும் வரலாம், பிஜேபி வரலாம், காங்கிரஸ் வரலாம், இல்ல வேற எந்தெந்த கட்சிகளாலும் வரலாம், ஆனால் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் வந்து மிகப்பெரிய ஒரு கோல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வச்சதுதான் வந்து அவங்க சட்டமாக இருக்கும். அது வந்து வேற எந்த கட்சியும் இல்ல, சிவசேனா என்ற ஒரு அமைப்பு. 1950, 60, 70, 90களில் வந்து பால் தாக்கரே என்ற ஒரு மனிதரை வந்து தெரியாதவர்களே வந்து இந்தியாவில் கிடையாது. அதுவும் மராட்டியத்துல அவரை வந்து தாதா என்று அழைக்கிறாங்க. இறைவனுக்கு ஒப்பாகவே வந்து அவர் வந்து நடத்தப்பட்டாரு. இப்போ வந்து அவருடைய அந்த தாக்கரே குடும்பம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த மகாராஷ்டிரத்துல. இப்ப நம்ம திருவிழாடல வந்து ஒரு பாடல் கேட்டிருப்போம், நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியான ஒரு கட்டமைப்பு தான் வந்து அங்க இருக்குது. அவங்க அந்த தாக்கரே குடும்பம் நினைத்தால், அந்த சிவசேனா அமைப்பு நினைத்தால் எப்போ வேணாலும் பந்து கொண்டு வரலாம், ஒரு நிராதரவற்ற ஒரு சூழ்நிலையை வந்து அவங்க ஏற்படுத்திடலாம். இதற்கு ஒரு சாட்சி வந்து பால் தாக்கரே இறந்தப்ப வந்து ஒரு முழு நகரமே சம்பித்து வந்து வச்சாங்க. அதே மாதிரி கடைகளை அடைக்கணும் இல்ல பந்த் பண்ணணும் அப்படின்னா வந்து இவர்களுடைய ஒரு துணை இல்லாம எந்த அரசுமே வந்து செய்யவே முடியாது. அதற்கு மிகப்பெரிய இவங்க எவ்வளவு தூரம் ஆதிக்கம் செலுத்துறாங்க, இவங்க எவ்வளவு தூரம் வந்து பலம் வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்கணும் அப்படின்னா வந்து இப்போ நிதர்சனமா நடந்துகிட்டு இருக்க ஒரு அரசியல் சூழல். அதாவது வந்து பாஜக வந்து கிட்டத்தட்ட 105 இடங்களை வாங்கிட்டாங்க சட்டசபையில. இவர்கள் சிவசேனை வந்து வெறும் 56 இடங்கள் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனாலும் வந்து பாஜகவால ஆட்சி அமைக்க முடியல. இதே இது பாஜகனுடைய ஒரு பெரிய பலம் வந்து மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி கோல் வச்சிருந்ததுன்னு நம்மளால பார்க்க முடியும். எங்கெல்லாம் சாத்தியம் இல்லையோ ஆட்சி அமைக்க, அங்கெல்லாம் கூட அவங்க வந்து விலை கொடுத்து வாங்கி மனிதர்களை வந்து ஆட்சி அமைக்க வச்சாங்க. ஆனா இங்க வந்து இந்த சிவசேனா அமைப்பை சார்ந்தவர்களோ யாரையுமே வந்து அவங்களால விலை கொடுத்து வாங்க முடியல. எந்த விதமான அரசியல் வியூகம் தந்திரம் எதுவுமே அவங்களால பண்ண முடியல. இதுதான் வந்து சிவசேனா என்ற அமைப்புக்கான ஒரு வெற்றி, அதே போல மராட்டிய அந்த மண்ணின் மைந்தர்களுக்கான ஒரு வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, நம்ம இதுதான் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் களம். இதுல தமிழர்கள் வந்து நிறைய வந்து பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தமிழர்கள்ல இப்போ தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற வந்து ஒரு எம்எல்ஏவே கூட பெரிய பதவியில வந்து பிஜேபியில வந்து இருந்தாரு. அதை தவிர தமிழர்கள் என்னென்ன மாதிரி தமிழர்களை ஒதுக்கிவிட்டு அந்த அரசியல் செய்ய முடியாது என்ற ஒரு சூழலும் கட்டமைப்பும் வந்து ஏற்பட்டிருக்குது. இப்போ நீங்க வந்து சிவசேனா அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா அந்த சிவசேனா அமைப்பிலேயே கூட நிறைய அந்த 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 பகுதியினுடைய ஒரு தலைவரா யார் இருப்பா அப்படின்னா வந்து ஷாக்கா அப்படிம்பாங்க. சிவசேனா அந்த தலைவர் அப்படிங்கிறதுக்கு ஷாக்கா அப்படின்னு ஏதோ ஒரு பதவி கொடுத்திருப்பாங்க. சோ அந்த பதவியில் எல்லோருமே வந்து யார் இருக்காங்க அப்படின்னா வந்து தமிழர்கள் தான் பெரும்பாலும் வந்து ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழலை கொண்டதுதான் மும்பை மாநகரம். இதுவும் வந்து ஒரு அதர் சைட் ஆஃப் லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாலாவது ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த கலை கலாச்சாரம் இதெல்லாம் தாண்டி வந்து மும்பைக்கு என்று ஒரு வரலாறு வந்து இருக்கதாங்க செய்து. அவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் வந்து அதை வந்து கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா வந்து கடற்கரை பகுதியில வந்து கொண்டாடப்படும். அது வந்து மும்பா தேவியின் நினைவாக அங்க அந்த மும்பை வாழ் மக்கள், அதாவது வந்து மீனவ மக்கள் வந்து கொண்டாடுகிற ஒரு திருவிழா தான் வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் வந்து அந்த திருவிழா வந்து கொண்டாடுவாங்க. இந்த மும்பை மாநகரம் என்பது வந்து பம்பாயின்னு முன்னாடி இருந்தது எப்படி மும்பைன்னு மாத்தினாங்க அப்படின்னா வந்து மும்பா தேவி அப்படிங்கிற ஒரு ஒரு அம்மனை வந்து அந்த பகுதி மக்கள் அந்த மீனவ மக்கள் வந்து வழிபாடு செய்யறாங்க. இவங்களுக்கு இவங்கள் தான் வந்து இந்த மும்பையினுடைய மனிதர்கள். ஆனா இந்த காலப்போக்குல வந்து இவர்களுடைய அந்த முகம் மறைக்கப்பட்டு நிறைய மக்கள் வந்து உள்ள வந்து வெவ்வேறு விதமா ஆட்சி செய்துகிட்டு இருக்காங்க மும்பை முழுக்கவே. இந்த மும்பை மாநகரம் என்பது வந்து இந்த மும்பை மீனவர்களுக்கானது தான் என்பது வந்து எல்லோருக்கும் நல்லா தெரியும். அதனுடைய ஒரு சாட்சியா தான் மும்பா தேவியினுடைய நினைவாக வந்து மும்பை என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. சரி, வேற என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து இப்படி கலை கலாச்சாரம்னு இவங்க வித்தியாசமா வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பல்வேறு மாநிலத்து மக்கள் உள்ள வந்ததுனால இவங்களுக்குள்ள ஒரு கலாச்சாரம் ஒரு முறையில இருந்தாலும் இன்னும் ஒரு ஒரு புது மாதிரியான ஒரு கலாச்சாரங்கள் வந்து வந்துகிட்டேதான் இருக்குது. ஆனாலும் கூட நம்ம மராட்டிய மனிதர்கள் வந்து தனித்துவமா வந்து அவங்களுடைய விஷயத்த வந்து வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து நீங்க வந்து இந்தியாவில புத்த பூர்ணிமா வந்து கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு இடம் வந்து நான் பாக்குறது வந்து மும்பையில தான். நம்ம பாபா சாஹிப் அம்பேத்கரனுடைய ஒரு பிறந்த நாளை ஒரு 10 நாள் வந்து புத்த பூர்ணிமாவும் இதுவுமா சேர்ந்து கொண்டாடுற ஒரே ஒரு பகுதி வந்து மராட்டிய மண் மட்டும்தான்.
இது ரொம்பவே ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு வித்தியாசமா தெரிஞ்சது. அதே போல நான் வந்து ஸ்பெஷலா போயிட்டு ஒவ்வொரு அந்த மராட்டிய வீட்டுகளையும் போய் பார்க்கும்போது தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒவ்வொரு வீடுகளிலுமே வந்து அம்பேத்கர் போட்டோ பிளஸ் புத்தருடைய ஒரு போட்டோவும் வந்து எல்லோருடைய வீடுகளிலுமே வந்து வச்சிருக்கத பார்க்க முடிஞ்சது. அதே போல பகுதியில ஒரு பக்கம் அம்பேத்கர் படமும் இன்னொரு பக்கம் வந்து புத்தருடைய ஒரு படமும் வந்து வச்சிருந்தாங்க. இது வந்து மற்ற மாநிலத்துல இந்த புத்த பூர்ணிமை கொண்டாடுறாங்களா என்ன அப்படிங்கறது தெரியாது. ஆனா இந்த மகாராஷ்டிரிய மக்கள் 10 நாட்கள் வந்து புத்த பூர்ணிமை வந்து சிறப்பா வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுவே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வா நமக்கு தெரியுது. இதே போல அங்க அந்த பல கலாச்சார முறைகள் ஏற்பட்டதுல மக்கள் வந்து பல்வேறு மாநிலங்கள் உத்தரப்பிரதேசத்துல இருந்து வர்றாங்க அப்படின்னா இப்போ அவர்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள்னா இப்ப நம்மளே கூட அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா வந்து இவர் இந்துவாக இருந்தால் ராம் ராம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு முஸ்லீமாக இருந்தால் வந்து சலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் வந்து மும்பை மாநகரம் தான். அதே போல இப்ப புதுசா வந்து நம்ம மராட்டியர்களும் வந்து ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா வந்து ஜெய் மகாராஷ்டிரா ஜெய் பீம். ஜெய் பீம்ங்கிறது வந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அம்பேத்கரை சார்ந்த மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிதாங்க ஒரு அதர் சைட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து மும்பை மாநகரத்துல நிறைய நிகழ்வுகள் வந்து விரும்பி கிடக்குது. நம்ம இதெல்லாம் சொல்ல ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போதாது, பல வீடியோக்கள் வந்து வேணும். நம்ம மற்றும் ஒரு வீடியோல நான் வந்து மும்பை மாநகரத்தை பத்தி மீண்டும் நல்ல ஸ்பெஷலா எடுத்து சொல்றேன். நன்றி, வணக்கம்.